குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தே கால் பண்ணி கேட்டு தெளிவடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-9-9-4. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. உங்களை ஃபஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். லாஸ்ட் வீக் வந்துட்டு தைராய்டு பத்தி பல விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. தைராய்டுக்கும் ஆரிய ஃபேக்டருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா மேம்? கண்டிப்பாக. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் அப்படின்னா வந்து அதை தனித்து வர்றது கிடையாது. யூஸ்வலாக நம்ம உடம்புல இருக்க கழிவுகளோட தேக்கம் தான் நோய். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, மூட்டில் இருக்கப்ப அதை மூட்டு வலிகள்னு சொல்கிறோம். ஸோ கண்ணில் அந்த இது இருக்கப்ப, அந்த ஸ்க்ரீனில் வந்து பாதிப்பு இருக்கப்ப நம்ம கேட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எந்த இடத்துல அது தேங்கி நிற்குதோ அந்த இடத்துல பாதிப்புகள் சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு இடத்துல உண்டாகக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் இன்னொரு இடத்துல உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தொடர்பு இல்லாமே இருக்காது. எல்லா உறுப்புகளுமே வந்து இன்டர் ரிலேட்டட் தான். ஏன்னா சர்க்குலேஷன் எல்லா இடத்துக்கும் போகுது, அப்போ அதோட பாதிப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் தைராய்டுங்கிறது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்லை. தைராய்டு வந்தவங்களுக்கு ஏன் முடக்குவாதம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டுன்னு வருவாங்க. அவங்களுக்கு வந்து கை கால் மூட்டுகள் எல்லாம் வலிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாகவே தைராய்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கால்சியத்தோட செரிமானம், எப்படி சர்க்கரை வந்து செரிமானம் சரியில்லைன்னா டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோமோ, அந்த கால்சியத்தோட செரிமானம் யாருக்கு சரியில்லாமல் இருக்கோ அந்த கெட்ட கால்சியம் தான் வந்து இந்த தைராய்டை வந்து அதிகப்படுத்துது. ஸோ அப்போ கால்சியத்திற்கும் எலும்புகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தைராய்டு அப்படிங்கிறது நிறைய வகைகள் இருக்குது. யூஸ்வலாக ஹைப்போ தைராய்டுங்கிறோம், ஹைப்பர் தைராய்டுங்கிறோம். இது இல்லாமல் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஆல் ஏற்படக்கூடிய ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ், கிரேவ்ஸ் டிசீஸ் அந்த மாதிரி வந்து சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் டிசார்டரால் வரக்கூடிய இந்த தைராய்டிட்டிஸ், அதாவது நம்ம தைராய்டு கிளாண்டில் இருக்க செல்களையே அழிக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து அதனால் ஏற்படக்கூடிய தைராய்டு இருக்குது பார்த்தீங்களா, அவர்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி மூன்றில் ஒரு பங்கு கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து முடக்குவாதம் வந்து ஏற்படும். ஏன்னா முடக்குவாதம் அப்படிங்கிறதும் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். ஸோ அதுலேயும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல அந்த எலும்புகள்லையும் அந்த கார்டிலேஜஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த செல்ஸை வந்து எதிர்வினையானது அப்படின்னு நினச்சி நம்ம உடம்பு ஆன்டிபாடிஸே வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்க தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆர்எஃப் ஃபேக்டர் வந்து ஏற்படக்கூடிய கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது, முடக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி முடக்குவாதம் ஏற்பட்டதுனாலும் அதை நம்ம முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அதுவும் வந்து இந்த ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தைராய்டு பிரச்சனையை கண்டிப்பாக உண்டு பண்ணும். ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட் தான். ஒன்ஸ் இது ரெண்டுமே வந்து ஒருத்தருக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அடுத்து கண்டிப்பாக ரெண்டு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் யாருக்கெல்லாம் ஏற்படுதோ, குறிப்பாக இந்த தைராய்டும் அதே மாதிரி இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் ஏற்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தேர்டாக ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் வந்து உருவாகும். அது மோஸ்ட் ப்ராபப்ளி இருதயத்தை வந்து பாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஸோ எண்டோகார்டைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் என்ன அப்படின்னா, நம்ம வலிகள் குறையுது, தைராய்டு அப்படின்னா அந்த T3, T4, TSH லெவல் நார்மலாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடக்குவாதம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வலிகள் மட்டும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம சிகிச்சை நோக்கி போனோன்னா பல உறுப்புகள் கண்டிப்பாக வந்து டேமேஜ்க்கு வந்து உள்ளாகும். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? பிரதக்ஷனாங்க. எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? தர்மபுரியிலேருந்து கூப்பிட்றேங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கெடுத்துரிச்சுக்க போகிறீங்க? என் பொண்ணுக்காக கேட்டியாக்கணுங்க. ம், ஓகேம்மா. உங்கள் வயசுமா? வயசு பார்த்தா 12 வயசுங்க. ஓகேம்மா, தொடர்ச்சியாக பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் மேம். என் பொண்ணு 12 வயசு ஆகுதுங்க, 1 இயர் ஆகுதுங்க ஏஜ் அட்டன் பண்ணி. ஓகே. தைராய்டு 1 இயர்ல 5 டைம்ஸ் தாங்க பீரியட்ஸ் ஆயிருக்கு. அதுல வந்து தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க டெஸ்ட் பண்ணதுல. ஓகே. அது வந்து லைஃப் லாங் மாத்திரை முழுங்கணும்னு சொல்லியிருக்காங்க மேம் டாக்டர். TSH லெவல் வந்து 93.79 இருக்குங்க. குழந்தைக்கு TSH 93.7 இருக்கா? இன்றைய காலகட்டத்தில் வந்து தைராய்டு ஹைப்போ தைராய்டு யூஸ்வலாக இப்போ உங்கள் பொண்ணுக்கு இருக்கிறது வந்து ஹைப்போ தைராய்டு தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த அயோடின் டிஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வராங்க, அது இன்றைக்கு வந்து ரொம்ப கம்மி தான்.
பல பேருக்கு இன்னைக்கு இருக்கிறது வந்து என்னென்னா ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் தான். அதாவது நான் இந்த ஆன்டிபாடிஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கனால நம்மளோட செல்களே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபாடிஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஆன்டிபாடிஸ் நம்மளோட தைராய்ட் செல்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா 93 அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியான அளவு. நம்ம என்ன செய்வோம், டேப்லெட்டை போடுவாங்க. இப்போ எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்கம்மா, 50 எடுக்கிறீங்களா, 100 மைக்ரோகிராம் எடுக்கிறீங்களா? 100 மைக்ரோகிராம் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அது எடுத்த பிறகு இப்போ எவ்வளோ காலமாக எடுத்துகிட்டு இருக்கீங்க? இப்போ 3 மாசமா தாங்க எடுத்திருக்கோம். இப்போ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்ப திரும்பவும் மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஓகே, அது அடுத்த டைம் டெஸ்ட் பண்ணிருக்கலாங்க. இந்த டைம் மாத்திரை முழுங்க, அப்புறம் டோஸ் கம்மியா கொடுத்துக்கலாம், லைஃப் லாங் மாத்திரை முழுங்குற மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, இந்த 3 மாதங்கள்ல வந்து பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா அந்த பொண்ணுக்கு? 3 மாசத்துல 2 டைம் ஆயிடுச்சுங்க. 2 டைம் வேற டயர்ட்னஸ் எதுவும் பாப்பாவுக்கு இருக்கா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை. முடி கொட்டுற பிரச்சனைகள் இருக்கா? இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் இல்ல. வெயிட் குறைஞ்சிருக்காங்களா? அவசியம் கிடையவே கிடையாது. பட் நீங்க உங்க பாப்பாவுக்கு இருக்கிறது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பாத்தீங்கன்னா ஹாஷிமோட்டோ தைராய்டிடிஸ் மாதிரி தான். சோ அதுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா டெஸ்ட் வந்து இருக்கு. தைராய்டு ஆன்டிபாடிஸ் பார்க்கக்கூடிய டிபிஓ இந்த மாதிரி இது பார்த்தா எந்த வகையான தைராய்டு அப்படின்னு பார்த்து அதற்கேற்றப்பட நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப கண்டிப்பா லைஃப் லாங்காக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது இல்லை. இந்த ஆட்டோ இம்யூன் நம்ம சொல்லக்கூடியது வந்து 2 விஷயத்தால் வருது. ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை சார்ந்த விஷயம், இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர். ஸோ அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படிங்கிறப்ப நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸில் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை நம்ம முறையாக கொண்டு வந்தாலே, அதாவது ஃபர்ஸ்ட் மெடிசன்ஸில் கொண்டு வரப்ப அது நார்மல் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மெடிசன்ஸும் நம்ம லைஃப் லாங்காக வந்து எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மெடிசன் இல்லாமல் கொண்டு வரணும்னா சில வாழ்வியல் முறைகளை வந்து நம்ம சொல்லித்தருவோம். அதை ஃபாலோ பண்ணுறப்ப அந்த பாப்பா வந்து லைஃப் லாங்காக வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டியது கிடையாது. இப்படியே நீங்கள் வந்து லைஃப் லாங்காக வந்து தைராய்டுக்கு வந்து தைராக்சினை வந்து நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக ஹார்மோனல் டேப்லெட் எடுத்தீங்கன்னா அடுத்து அதை தொடர்ந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு 15-16 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் வரக்கூடிய சான்சஸ் இருக்கும், எலும்புகள் வந்து வீக்காகும், அதே மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும். ஸோ லைஃப் லாங்காக வந்து மெடிசன்ஸ் எடுக்க வேண்டாங்கம்மா, நீங்கள் ஆன்டிபாடிஸ் மட்டும் இருக்குதான்னு பார்த்துட்டு நேரில் வாங்கம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம், நாங்கள் பழனிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? மேடம் இந்த எனக்கு தான் மேடம். உங்கள் வயசு என்னம்மா? வணக்கம்மா. முன்பக்கமா பரவுதா, சைடுல பரவுதா, இல்ல பின்பக்கமா பரவுதா வலி? இல்ல, அடிவயிறும் உங்களுக்கு வலிகள் ஏற்படுது. குழந்தை பிறப்புக்காக ஏதாவது பிரத்யேக சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்களா, ஹார்மோனல் பேஸ்ட் சிகிச்சை? சரி, ஓகேம்மா. வேற சுகர், பிபி, தைராய்டு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? என்ன பண்ணும் கொடுக்குமே தவிர தைராய்டுங்கிறது ஒரு இந்த கிளாண்ட மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, நம்ம முடி முதல் கால் நுனி வரை எல்லா செல்களையும் அதோட ஆதிக்கம் வந்து இருக்கும். சோ அது வந்து போதுமான அளவு இருக்காது. நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒன்று எடுத்துக்கிறப்ப நம்ம கிளாண்டே சிந்தசிஸ் பண்ணுறப்ப உற்பத்தி பண்ணுறப்ப தான் அதோட தேவை என்னன்னு தெரிஞ்சு வந்து இது பண்ணும். ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இவங்களோட எலும்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேய்மானம் வந்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி தேய்மானம் ஏற்படப்ப குறிப்பாக பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிசேரியன் வேற பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ராத்திக்கல் வந்து அனஸ்தீஷியா கொடுத்துருப்பாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆயிருக்கும். இதில் இவங்களுக்கு வந்து இந்த எலும்புகள் தேய்மானம் நடக்கிறப்ப L5-S1 ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்க் வந்து கொஞ்சம் வெளிவரும். ஸோ வெளிவரப்ப அந்த பக்கமாக அந்த வழியில் வரக்கூடிய நரம்புகள் ரெண்டு கால் பகுதிகளுக்கும் போகிறது நசுங்கப்படுறதுனால
வலிகள் ஏற்படும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனால் ஒரு மதமதப்பு, அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் ஏற்படும். ஸோ இதற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம வர்ம சிகிச்சை மட்டும் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம தைராய்டை நம்ம நார்மல் பண்ணுறப்ப தான், அதாவது நம்ம தைராய்டு கிளாண்டில் ஹார்மோனை இயற்கையாக வந்து சிந்தசைஸ் பண்ண வச்சாதான் உடலில் இருக்க எல்லா உறுப்புகளும் வந்து முழுமையாக வந்து சீர்படும். ஸோ நான் வரும் வெள்ளிக்கிழமை வந்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை கோயம்புத்தூரில் இருக்குமா வர்றேன். ரீசெண்டாக எடுத்த ஒரு தைராய்டு ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, தேவிகா, 30 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா, இப்ப யாருக்கா வந்து ஒரு 4-5 மாசமாவே குதிகால் வலி இருக்கு. தரையில காலை வச்சாலே ஒரு டைம் தூங்கி எழுந்த உடனே காலை வச்சு அப்படியே ரொம்ப சுருக்கு சுருக்கு குத்தம், கால் வலி, நடக்கிறப்பையும் அப்படி இருக்கு. செப்பல் போட்ட கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் அந்த வலி இருந்துட்டேதான் இருக்கு மேடம். கை வந்து விரல் வந்து கட்ட விரல் மட்டும் ஒரு 15 நாளா வந்து நைட் தூங்குறப்பே குறையுது மேடம். ஒரு மாதிரி குரடாயிடுச்சு, குறையற மாதிரி அப்படி இருக்கு. அப்புறம் வந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நைட்டு தூங்குறப்ப வராம இப்ப வந்து எல்லா விரலுமே வலிக்குது. ஆரிய ஃபேக்டர் யூரிக் ஆசிட் எல்லாம் பார்த்தோம், 3 இருந்தது யூரிக் ஆசிட், ஆரிய ஃபேக்டர் நோய் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் தைராய்டு இல்ல, எத்தனால அப்படி வருதுன்னே தெரியல. எனக்கு அசிடிட்டி இருந்தது, அதெல்லாம் இப்ப நார்மலா இருக்கு. கிட்னி ஸ்டோனும் இருக்கு, அது வந்து ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்டு இருக்கேன். எதுவுமே வந்தது யூரின் வழியா வந்துச்சு, இப்ப ரெண்டாவது தடவை வருது. ஓகேம்மா, ஓகே. அதாவது இப்ப இந்த குதிகால்ல வந்து ஊசி குத்துற மாதிரி வலிகள் இருக்குல்ல, அது ஒரு குதிகால்ல இருக்கா, இரு பக்கமுமே இருக்கா? ரெண்டு காலுமே மேடம். ரெண்டு காலையும் இருக்கு. உடல் பருமன் இருக்காமா? இல்ல மேடம், ஒரு 50 kg தான் இருக்கு, 55 தான் இருக்கு. சரி, ஓகே. இப்ப வந்து யூரின்ல வந்து கிறிஸ்டல் இருந்து, சாரி, ஸ்டோன் இருந்தது பாத்தீங்களா, அது மொத ஸ்டோன் வந்து எப்படி பாஸ் அவுட் ஆச்சு? அப்படியே மணல் கற்களா பாஸ் அவுட் ஆச்சா, இல்ல ஏதாவது கல்லு மாதிரி தான் வந்தது மேடம்? கல்லு மாதிரி. சரி, ஓகே. யூஸ்வலா வந்து சிறுநீரகத்துல வந்து கற்கள் வந்து ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா, யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால்சியத்தோட அந்த மெட்டபாலிசம் செரிமானம் வந்து சரியா இல்லாம இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த சிறுநீரகத்துல வந்து கற்கள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரிதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அந்த முறையான செரிமானம் இல்லாதப்ப உங்களோட எலும்புகள் இருக்கு பாத்தீங்களா, எலும்புகள் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்டல் எண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த எண்டு பகுதியில வந்து என்ன அப்படின்னா அந்த எலும்புகளோட அந்த முடிவுகள் வந்து முழுமையா இருக்காது. ஒரு சின்ன ஆஸ்டியோபைட்டிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அது ஒரு முழுமையா வழுவழுப்பு தன்மையா இல்லாம சின்ன சின்ன அப்படியே ஒரு என்ன சொல்றது கொக்கிகள் மாதிரி அந்த மாதிரி இருக்கும், ஷார்ப் எண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறப்ப உங்க பாதத்திலையும் அந்த கீழே இருக்க அந்த கால்கேனியஸ் போன்ல ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்க ஊன்றப்ப என்ன ஆகும்னா அந்த டிப் அந்த சதப்பகுதியில குத்துறப்ப உங்களுக்கு வலிகள் ஏற்படும். குறிப்பாக வந்து என்னன்னா நைட்டெல்லாம் தூங்குறோம், காலையில வந்து என்ன நீங்க ஊன்றப்ப அந்த வலிகள் வந்து அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கட்டை விரலில் ஏற்படுது பார்த்தீங்களா, அதுவும் அதை ஒத்த வலி தான். ஸோ என்ன அப்படின்னா உங்களோட அந்த கால்சியம் மெட்டபாலிசமும் அதே மாதிரி கால்சியத்தோட செரிமானத்தன்மையும் நம்ம முழுமைப்படுத்தணும். ஸோ அதை முழுமைப்படுத்தணும்னா சிறுநீரகத்தோட செயல்திறனையும் வந்து நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும். அதாவது தேவையில்லாததெல்லாம் வந்து வெளியே அனுப்புற மாதிரி வந்து சிறுநீரகத்தோட செயல்திறனை நம்ம அதிகரிக்கிறப்ப கண்டிப்பாக இந்த எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். ஸோ உங்க செரிமானத்தையும் முழுமைப்படுத்துற மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே ஒரு பிரச்சனையும் கிடையாதுமா. ரொம்ப வந்து கீரைகள் எடுக்கிறத விட கீரைகளிலிருந்து எடுக்கக்கூடிய சூப் எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் வேர்சன் ஆகாம இருக்கும். அதே மாதிரி கல்லுப்பு இருக்கு பாத்தீங்களா, அதை லைட்டா வறுத்துட்டு ஒரு கிளி மாதிரி பொட்டலை மாதிரி கட்டிட்டு உங்க ரெண்டு குதிகாலையும் ஒத்தனம் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்குமா. ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் கால் பண்ணி இந்த மாதிரி மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குன்னு சொன்னால் ஆரிய ஃபேக்டர் என்னவா இருக்குன்ற கேள்வி டாக்டர்ஸ்லாம் முன்வைக்கிறாங்க. பல பேஷண்ட்ஸ் வந்துட்டு நெகட்டிவாக இருக்குன்னு சொன்ன பிறகும் அவங்களுக்கு அதற்கான குறிகுணங்கள் இருக்குது, அது போல் வலிகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான நோய்கள் இருக்கும் மேம், எதனால் அந்த வலிகள் வருது? அதான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஃப் ஃபேக்டர் ரூமடாய்டு ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா யூஸ்வல் 10 மேலே இருந்தது, ஒரு 20 மேலே இருந்ததுன்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பழைய டெஸ்ட், எல்லாருக்குமே வந்து அது பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் வந்து இருக்கும், பட் அதற்குரிய குறிகுணங்களும் இருக்கும். இந்த மூட்டுகளில் வீக்கம் இருக்கும், அது மாதிரி உஷ்ணம் மாதிரி இருக்கும், காலையில் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். மார்னிங் ஸ்டிஃப்னஸ்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயும் அது வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கும். இந்த மூட்டுகளில் வீக்கம் வலி 6 தொடர்ந்து இருந்ததுனாலே அவங்களுக்கு முடக்குவாதம் தான். அவங்களுக்கு ஆர்எஃப் நெகட்டிவாக இருந்தால் கூட சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ACP அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆன்டி சைக்ளிக் சைக்ளினேட்டட் ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபாடிஸ் இருக்குது. ஸோ அந்த ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்கும், அது பாசிட்டிவாக இருந்தாலும் அவங்களுக்கு முடக்குவாதம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். இல்லை அதுவும் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னாலும் இதில் இன்னொரு வகை வந்து இருக்குது, அதாவது 0+ ஆர்த்ரைட்டிஸ் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் வந்து நெகட்டிவாக இருக்கும்,
அதே மாதிரி இந்த ஏசிபியும் நெகட்டிவாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு முடக்குவாதம் இருக்கும். இது அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவங்களோட குறிகுணங்களை வைத்து இன்னும் பிரத்யேகமாக நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து நாடிமுறை வந்து சிகிச்சை பார்த்து சிகிச்சை கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த முடக்குவாதம் வந்து ஃபுல்லாக வந்து கியூர் ஆகிடும். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பு இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? கல்யாணி மேடம். எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? சென்னையிலேருந்து மேடம், ரெட்டையடி. ஓகே, இப்போ யாருக்காகம்மா கெடுத்தரிச்சுக்க போகிறீங்க? எனக்கு ஒன்று மேடம், இடுப்பு எலும்பு ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது மேடம். ஓகேம்மா, உங்கள் வயசு என்னம்மா? 34 வயசுங்க மேடம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. இடுப்பு பெயின் அதிகமாக குனிஞ்சு நிமிர முடியல மேடம், அதேமாரி முட்டி வலிக்குது. டாக்டர்கிட்ட போனோன்னே ஒன்றும் இல்லை, கேஸ் ப்ராப்ளம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க, ஆயின்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அந்த நேரம் சரியாகுது, திருப்பியும் அதேமாரி வருதுங்களா? சரி, ஓகே. எவ்வளோ காலம் நல்லா இருக்காம இருக்கு, திருப்பியும் அதேமாரி வருது மேடம். எவ்வளோ காலமாக இந்த பிரச்சனைகள் இருக்கு? இது ஒரு 2 மாசமா இருக்குங்க மேடம். அதிகமான பெயின், அதிகமாக இடுப்பு குனியை முடிஞ்சு நிமிர முடியல, வேலை பார்க்க முடியல, அதிகமாக இருக்கு. ஆனால் மற்ற மூட்டுகளில் வலிகள் இல்லை? ஆனா முட்டி, இப்ப நான் சைக்கிள் அதிகமா ஓட்டுறதுனால வந்து முட்டி மட்டும் வலிக்கு அதிகமா இருக்குங்க மேடம். எப்பயாவது ஒரு நேரம் தான் வலிக்குது, ஆனா இடுப்பு எலும்பு குனிஞ்சு நிமிர முடியல. வேற நீங்க உடல் பருமன் இருக்கா? இல்ல மேடம், நான் ரொம்ப இதுவா தான் இருப்பேன். நார்மலா இருக்கா? பீரியட்ஸ்ல நார்மலா இருக்குங்க மேடம். மாதம் ஒரு முறை கரெக்டா வந்துடுறீங்க? கரெக்டா வந்துடும் மேடம். வேற உங்களுக்கு சிசேரியனா நார்மல் டெலிவரியா? ஆபரேஷன் தான் மேடம், ரெண்டு பாலசும் ஆபரேஷன் மேடம். செரிமானம்லாம் நல்லா இருக்கா? செரிமானம் வந்து நிற்கு மேடம், ஆனால் ஏப்பம் மட்டும் வந்து ஜீரண சக்தி அதிகமாக இது இல்லாமல் ஏப்பம் மட்டும் அதிகமாக கேஸ் ப்ராப்ளம் இருக்கு. மோஷன் நல்லா போகுதாம்மா? மோஷன் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக போகுது மேடம். தூக்கம் நல்லா இருக்கா? தூக்கம் மட்டும் இல்லைங்க மேடம், நைட் டைம்ல தூக்கம் வரல, 12 மணி 1 மணி வரலாம் தூங்காமல் இருக்கேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா இல்லை தூக்கம் வரலையா? தூக்கம் வரலைங்க மேடம், வேலைலாம் இல்லைங்க மேடம், தூக்கம் வரல. சரி, ஓகேம்மா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிட்னிஸோட எனர்ஜி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, செரிமானம் வந்து முழுமையாக இல்லை. எப்போ வந்து உங்களுக்கு செரிமானம் முழுமையாக இருக்கணும், இந்த மாதிரி வந்து எருக்கழிச்சிட்டு வர்றது இல்லை மலச்சிக்கல் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து தூக்கமின்மை இருக்கும். அதேமாதிரி தூக்கமின்மையாலையும் செரிமான பிரச்சனைகள் வரும். ரெண்டையும் வந்து நீங்கள் சரி பண்ணுறதுக்கு உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் ஃபாலோ பண்ணும், அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த இதில் சின்ன சேஞ்சஸ் இருக்கப்ப கண்டிப்பாக எலும்புகளில் ஆஸ்டியோஃபைட்டிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க, தேய்மானம் வரலாம். அது வந்து உங்கள் இடுப்பெலும்புலையும் அந்த பாதிப்பை உண்டு பண்ணும், அது மாதிரி மூட்டுகள்லையும் பாதிப்பு பண்ணும். அதனால நீங்கள் ஒரு செரிமானத்தை சரி பண்ணிட்டு மோஷனும் சரியாக போகணும், தூக்கமும் சரியாக இருக்கணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்பொழுதைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, நியூஸ் பேப்பர் சும்மா ஒரு அந்த ஒரு ஒரு நாள் வரக்கூடிய நியூஸ் பேப்பர், அது எல்லாத்தையும் ஒரு நீல வாக்கில் வந்து அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு உங்களோட கழுத்துக்கும் அதே மாதிரி இடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் அந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மீடியல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சுட்டு படுங்க. படுக்கிறப்ப என்ன பண்ணணும்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுங்க, அதே மாதிரி மல்லாந்து படுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த டிஸ்க் பல்ஸ் இப்போ தான் பொசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து படுக்கிறப்ப ரொம்ப வந்து அந்த கண்டிஷன் வந்து மோசமாகாமல் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உள்ள நம்ம மருந்துகளும் எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வர்ம சிகிச்சைகளும் பண்ணுறப்ப தான் இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு முற்றிலும் தீர்வு கிடைக்கும்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் நரியாங்க. எங்கேருந்துமா கூப்பிடுறீங்க? திருப்பூர்லேருந்து கூப்பிட்றாங்க மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்டுக்கிறேன். உங்கள் வயசுமா? வயசு 29 மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள். மேம் எனக்கு வந்து, நான் வந்து ப்ளஸ் டூ படிக்கும் போது தான் மேம் வந்து தைராய்டு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஓகே. வீட் பக்கத்தில் ஒரு நர்ஸ் இருந்தாங்க, அவங்க வந்து என்னை பார்த்துட்டு உங்களுக்கு தைராய்டு இருக்குமா செக் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க மேம். ஓகே. அப்போது செக் பண்ண போனப்போ வந்து 9.63 என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மேம். ஓகே. அப்புறம் இப்போ வந்து ரெண்டு டெலிவரி ஆயிடுச்சுங்க மேம். ஓகே. கல்யாணம் ஆகி 2 வருஷம் குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேபி, அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் கழிச்சு மணி செகண்ட் பேபிங்க மேம். ஓகே. இப்போ பாப்பா செகண்ட் பேபிக்கு வந்து செக் பண்ணும்போது 0.63 என்னமோ இருந்துச்சு நினைக்கிறாங்க மேம். பாப்பாவுக்கு இல்லை எனக்குங்க மேம். ஓகே ஓகே. பாப்பா பிரெக்னன்சியாக இருக்கும்போது எனக்கு செக் பண்ணது. ஓகே. அப்போ வந்து 0.63 என்னமோ இருந்துச்சுங்க மேம்.
இருந்தாலும் வந்து 100% தான் கொடுத்து எதுவும் டேப்லெட் சாப்பிட்டுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் மட்டும் செக் பண்ணலைங்க மேம். ஓகே. இப்போ வந்து சரியா தூக்கம் இருக்கிறது இல்லைங்க மேம். பாப்பா டெலிவரிக்கு அப்புறம் சரியா இப்போ 1 வருஷம் 1.5 வருஷமா சரியா தூக்கம் இருக்கிறது இல்ல. வேற மூட்டுகள்ல சரி இருக்கும் மேம். மூட்டுகள்ல வழிகள் இருக்கா? மூட்டுகள்ல வழியில இல்லைங்க மேம். அந்த மாதிரிலாம் இல்ல. பீரியட்ஸ் எல்லாம் வந்து மேம் 5 நாள் 20 நாள் தள்ளி தள்ளி மேம் ஆயிட்டு இருக்கேன். ஓகே மா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன கா, அதாவது அந்த நர்ஸ்ல போய் பாத்தீங்க, என்ன தொந்தரவுக்காக நீங்க போய் பாத்தீங்க? அதுக்கு தைராய்டு டெஸ்ட் பார்க்க சொன்னாங்க. என்ன தொந்தரவுக்காக போய் பாத்தீங்கமா ஃபர்ஸ்ட் டைம்? தொந்தரவுக்காக பாக்கலீங்க மேம். நான் ஆக்சுவலா உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன், அங்க உட்காந்துட்டு இருந்தா ஆப்போசிட்ல, அப்ப சொன்னாங்க முழுங்கும் போது என்னோட கிளான் பாத்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல சொல்லி போய் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் செக் பண்ணக்கப்புறம் இந்த பவர் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸா வந்து டேப்லெட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க மேம். நான் மேனேஜர் வரைக்கும் அதை பத்தி எதுவும் கேர் பண்ணிக்கலாம். அந்த டேப்லெட் மட்டும் தினமும் வந்து எடுத்து சாப்பிட்டு இருந்தாங்க மேம். அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் 2 இயர்ஸ் வந்து பேபி இல்ல அப்படின்ற பட்சத்துக்கு போய் மாதிரி பண்ணும்போது அதே சேம் லெவல்ல தான் இருந்துச்சு. சரி, ஓகேம்மா. ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதாவது இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தைராய்டு கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருந்திருக்கு, மைல்டா கோய்டர் இருந்திருக்கு. ஆனா வீக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹைப்போதைராய்டு இருக்குங்கிற அவசியம் கிடையாது. கிளாண்ட் வீங்கி இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட செக்ரீஷன்ஸ் அதோட செயல்பாடுகள் எல்லாம் நார்மலா தான் இருக்கும். ஆனா சில இடத்தில் நடைபெறும் தவறுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கிளாண்ட் வீங்கியிருந்தாலே இவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து தைராய்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஆர்டிஃபிஷியல் ஹார்மோன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, தைராக்சின் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளாண்ட் நார்மலாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, அதோட செக்ரீஷன்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா, அது அதோட ஒர்க்கை வந்து அது ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணிட்டு நமக்கு தான் ஆர்டிஃபிஷியலாக கிடைக்குதே அப்படின்னு சொல்லி அது எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் இதுலேயே இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பையில் அதோட பாதிப்புகள் காமிக்கும். அதனால தான் இந்த சகோதரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்புக்கு கூட தாமதம் வந்து ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க ஒரு ஹைப்போதைராய்டு பேஷண்ட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு இருந்தது கோய்டர் தான். ஈவன் வந்து கோய்டர் இவ்வளோ பெருசாக கூட வீங்கியிருக்கும், பட் ஆனால் அவங்களோட அந்த ஹார்மோனல் லெவல்ஸ்லாம் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாவற்றிற்கும் ஒரே மாதிரி வந்து சிகிச்சைகள் வந்து கிடையாது. இவங்க நம்ம இந்த மாத்திரைகள் எடுக்கிறனால அவங்க ஒரு ஹைப்போதைராய்டு பேஷண்டாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.6 இருக்குது. ஸோ இப்பயும் இவங்க அந்த 100 மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இதே டோஸில் இவங்க மெயின்டைன் பண்ணி ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்து ஹைப்போதைராய்டு வருவாங்க. பல பேருக்கு வந்து தெரியறதே கிடையாது, அவங்க வந்து ட்ரக்ஸ் எடுத்து எடுத்து ஹைப்போதைராய்டுக்கு போயிடுவாங்க. அதாவது 0.002 0.01 அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப வந்து நல்லது கிடையாது. எப்படி வந்து சுகர் பிபி வந்து ஜாஸ்தி ஆகிறத விட கம்மியானால் எப்படி உயிருக்கு கேடு விளைவிக்குமோ, அதே மாதிரி இந்த ஹைப்போதைராய்டும் வந்து ஹைப்போதைராய்டு அளவுக்கே சீரியஸான விஷயம். அது வந்து நேச்சுரலாக வர்றதை விட இந்த மாதிரி மருந்துகளாக இன்டியூஸ் பண்ணுறது தான். அப்போ எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு வந்து மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு கண்ணு வந்து நார்மலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுன்னு நோட்டீஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களோட ஹார்மோன் அந்த தைராய்டு ஃபங்க்ஷன் ரிவர்ஸில் போகுது, ஹைப்பர் தைராய்டு போகுது அப்படின்னு. ஸோ அதனால தான், ஆனால் நம்மளோட மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய 3. அதாவது எது ஒன்றுனாலும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த நார்மலாக மெயின்டைன் பண்ண வைக்கக்கூடிய மருத்துவ முறை தான் சித்த மருத்துவ முறை. ஸோ நான் வரும் வெள்ளிக்கிழமை வந்து நான் கோயம்புத்தூர் வரேம்மா, நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனைக்கு. நீங்கள் ரீசெண்டாக எடுத்த அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து வந்து நேரில் பாருங்கம்மா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஜெசிலா, கீழகரை. ஓகே, இப்போ யாருக்காக அம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக. உங்கள் வயசு என்னம்மா? 32. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து சிசேரியன் பண்ணி 6 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. அந்த வலது பக்கம் வந்து கொஞ்சம் ஆழமா தையல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அங்க வந்து வலி இருக்குது எனக்கு, அப்பப்ப வலிக்குது, லேசான வலிதான். ஓகே. எதனால அது வலிக்குது? இல்ல நார்மலா இப்ப சிசேரியன் பண்ணவங்களுக்கு அந்த மாதிரி வலி இருக்கத்தான் செய்யுமா? இது நார்மல் தானான்னு தெரியல. அதாவது உங்களுக்கு தொட்டா வலிக்குதா இல்ல திரும்பினா வலிக்குதா, எந்த மாதிரி நேரத்துல வலிகள் அதிகமா இருக்கு? இப்ப நான் நார்மலா வீட்டு வேலை தான் பாப்பேன். கொஞ்சம் அதிகமா ஏதாச்சும் வேலை பார்க்கும் போதோ இல்லைன்னா வந்து லைட்டா பிரஸ் பண்ணி பார்த்தா வலிக்கிற மாதிரி இருக்குது. நார்மல். ஓகேம்மா, அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா சிசேரியன் பண்றப்ப சூப்பர்ஃபிஷியலா ஸ்டிச்சஸ் போட்டு உள்ள இது பண்றப்ப
எண்டில் வந்து முடிப்பாங்க. ஸோ அந்த எண்டில் முடிக்கிறப்ப சில சமயம் சிலர் அழுத்தி போட்டிருக்கனால ஒரு ஒரு சைட் மட்டும் நமக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனால கூட இவங்களுக்கு வந்து அந்த வலிகள் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம மலச்சிக்கல் ஏற்பட்டுதுன்னா, இல்லை ரொம்ப வந்து இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வேலைகளோ உணவு முறைகளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும், வலிகள் ஏற்படும். அதையும் நம்ம சரியாக பார்க்கலன்னா சில பேருக்கு ஹெர்னியே இன்சிஷனல் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொழுப்பு வரும், சில அப்புறம் குடல் பகுதிகள் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. பட் எனக்கு தொடர்ந்து வலிகள் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு அப்டாமினல் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கிறது சிறந்ததுமா. அதில் நார்மலாக இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, மலச்சிக்கல் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்கம்மா. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். என் பேர் தனலட்சுமி, நான் சென்னையிலிருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக மக்கள் எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்க வயசுமா? என் வயசு 40. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ. ஆ, வணக்கம் தனலட்சுமி, சொல்லுங்கம்மா. மேடம், நான் 9th படிக்கும்போது எனக்கு தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க. சோ அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருந்தேன். ஓகே. அப்புறம் கொஞ்சம் எனக்கு கழுத்துல வீக்கமா இருக்கும். அப்புறம் ஒரு 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 ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 5 or 6 months ஆபரேட் பண்ணணும் அந்த ஸ்டேஜ் வந்துச்சு. கிளான்ஸ் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி பீரியட்லாம் ஒழுங்காவே வராது. 5 months அப்படி ரொம்ப லீனா இருப்பேன். ஆபரேஷன் முடிஞ்சதுக்கும் பீரியட் கரெக்டா நார்மல் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு டாக்டர் சொன்னாங்க டேப்லெட் எடுத்துக்க வேணாம், ஒன்றும் பிரச்சனை, உங்களுக்கு நார்மலா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தையும் பறந்துச்சு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ ஒரு 5 months முன்னாடி நான் ஸ்டெர்லைட் பண்ணிக்கிட்டேன். காப்பத்தி போட்டுருந்தேன், 10 years காப்பத்தி போட்டுருந்தேன், ஸ்டெர்லைட் பண்ணிக்கிட்டேன், பண்ணிக்கிட்டே ஒண்ணுமே பிரச்சனை. இப்போ ரீசெண்டா 1 month முன்னாடி இந்த லெஃப்ட் முட்டி மட்டும் காலையில எழுந்து டாய்லெட் போயிட்டு உட்காந்து எழுந்துக்க முடியல, எதாவது பிடிச்சுதான் எழுந்துக்க முடியுது. அப்புறம் ஒண்ணுமே இல்லை, நார்மலா ஆயிடுது, ஒண்ணுமே பிரச்சனை. இப்ப இன்னைக்கு திடீர்னு 2 முட்டியும் கையில 2 முட்டி லைட்டா வலிக்குது, அது ஒண்ணும் பிரச்சனை. ஆனா இந்த ரெண்டு லெஃப்ட் கால் முட்டி மட்டும் ஒரு 1 month வலிக்குது. அதனால எழுந்தது எப்பயுமே இல்லை, அந்த காலையில எழுந்துக்கும் போது மட்டும் டாய்லெட் போய் உட்காந்து மட்டும், மற்றபடிதான் ஒன்னும் வலி தெரியல. இப்பதான் ஒரு 1 month இப்படி இருக்கு, எதனால அப்படின்னு தெரியல. அப்ப பார்ஷியல் தைராய்டெக்டமி மட்டும் தான் பண்ணிருக்காங்க, ஒரு பகுதி மட்டும் தான் பண்ணிருக்காங்க? ஆமா, ஒரு பகுதி உங்களுக்கு இருக்கு. ஒரு பகுதி தைராய்டு இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல, ஒரு பகுதி இருக்கு. இப்ப ரீசெண்டா நான் டெஸ்ட் எடுத்தேன் மேடம், இப்ப ரீசெண்டா டெஸ்ட் இந்த ஸ்டெர்லைட் ஆபரேட் பண்ணும்போது தைராய்டுல ஒண்ணும் இல்ல அப்படின்னாங்க. எதுக்காக ஆபரேட் பண்ணாங்க? எனக்கு ஃபேமிலி பிளானிங். ஓகே ஓகே, பண்றப்ப டிஎஸ்எச் லெவல் எவ்வளவு இருந்தது? காலையில எந்திரிச்சு முடிஞ்ச அளவு சூரிய நமஸ்காரம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 12 positions இருக்கும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜலந்தர் பந்தாசனான் இருக்கும், யூஸ்வலா யூடியூப்ல பாக்கலாம். இல்லைனா முறையான ஒரு நேச்சுரோபதி டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அந்த ஆசனாசை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு வந்து இப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பார்டர் கிராஸ் பண்ணுதுன்னா அந்த இது வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு போர்ஷன் நீங்கள் தைராய்டு எடுத்தவங்களால தைராய்டெக்டமி பண்ணது, கண்டிப்பாக அந்த எலும்புகளில் அதற்குரிய பாதிப்புகள் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மூட்டுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ கால்சியத்தோட இன்டேக் வந்து நல்லபடியாக இருக்கணும். அதற்கு நீங்கள் உணவில் கேழ்வரகு இருக்குல்ல, கேழ்வரகு அடை எடுத்துக்கோங்க, கேழ்வரகு பால் எடுத்துக்கோங்க. இந்த சீசனில் கேழ்வரகு கூழ் எடுத்துக்கலாம், பட் ஆனால் கொஞ்சம் போகட்டும், ஒரு பிப்ரவரி மார்ச்க்கு அப்புறம் கேழ்வரகு கூழ் எடுத்துக்கோங்க. இப்பொழுதுக்கு கேழ்வரகு சார்ந்த விஷயம் எடுத்துக்கோங்க. அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கால்சியம் வந்து ஓரளவுக்கு உடம்புல வந்து நல்லபடியாக அப்சார்ப் ஆகும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஏதாவது ஒரு எண்ணெய் தேய்ச்சிட்டு, நெய்னா கூட நெய் ரொம்ப சிறந்த விஷயம், நெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் வெயிலில் படுற மாதிரி காலை ஒரு 9 மணிக்கு முன்னாடி இருந்தீங்க அப்படின்னா அந்த எலும்புக்கு தேவையான விட்டமின் டியும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல அளவில் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்பொழுதைக்கு வலிகள் இருக்கிறதுனால தேங்காய் எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பூங்கற்பூரம் அதில் கொஞ்சம் குழம்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு சூடு பண்ணி அதை மட்டும் மூட்டுகளுக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த பெயின் இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இந்த உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் கால்சியம் வந்து குறையிறத வந்து தடுக்க முடியும். நன்றிம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. இப்போ ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவ் இருக்கு, பட் இருந்தாலும் உங்களுக்கு ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லை அப்படின்னா வேற என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? ஆமாம், சப்போஸ் சில பேருக்கு வந்து ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கு எலும்புகள்ல எல்லாம் வலி இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இது முன்னாடி வந்து ஆரம்பத்தில் ஒரு
ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஆர்எஃப் இருந்ததுன்னா முடக்குவாதம் அப்படின்னு. பட் ஆனால் இது அதற்கு மட்டும் கிடையவே கிடையாது. சப்போஸ் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் சின்னு சொல்லுவாங்க, நம்ம கல்லீரலை பற்றி வரக்கூடிய ஒரு வகையான ஜாண்டிஸ். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டரால் வரக்கூடியது. ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் சி வந்து இருந்தாலும், அந்த வகையான மஞ்சள் காமாலை இருந்தாலும் ஆர்எஃப் வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இருதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் பாதிப்புகள் இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் ஆர்எஃப் பாசிட்டிவ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆர்எஃப் ஏதோ ஒரு காரணத்துக்காக, இப்போ ஒரு ஹோலா வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறாங்க, அதில் ஆர்எஃப் பாசிட்டிவாக இருக்குது ஆனால் மூட்டுகளில் வலிகள் இல்லை அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு எனக்கு வந்து படபடப்பு இருக்குது, இல்லை இந்த இடத்துல வலிகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எண்டோகார்டைட்டிஸ் வந்து இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக தீர்த்திடலாம். முறையான சிகிச்சை, அதே மாதிரி முறையான அணுகுமுறை, முறையான உணவு முறை, வாழ்வியல் முறை இருந்தாலே போதும், அந்த பிரச்சனைகள் வந்து இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆர்எஃப் வந்து முடக்குவாதத்துக்கு மட்டும்தான் கிடையாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லையும் ஆர்எஃப் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதை முறையை நம்ம அணுகணும்னா எந்த பிரச்சனைகளும் கிடையாது. ஓகே மேம், பேசலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் அபிலாஷா மேடம். எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? நாங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகேமா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயசு என்னமா? எங்க வயசு வந்துட்டு 27. ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் அபிலாஷா, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். இல்ல, எனக்கு வந்துட்டு இப்போ 2 மந்த்ஸா பீரியட் ஆகலைங்க மேடம். ஓகே, தைராய்டு செக் பண்ணோம், நெகட்டிவ்னு வந்தது. அதுக்கப்புறம் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணோம், அதுவும் நெகட்டிவ் தான் இருந்தது. இல்லம்மா, தைராய்டு நெகட்டிவ்ன்றது தான், என்ன வேல்யூஸ் வந்தது? அது வந்து சொல்லலீங்க மேடம். நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தேன், ஜிஹெச்ல தான் செக் பண்ணேன். சரி, ஓகே, வேற என்ன டெஸ்ட் பார்த்தீங்க? வேற எதுவும் டெஸ்ட் பண்ணலங்க மேம், இதுதான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரெக்னன்சில வந்து நெகட்டிவ் தான் வந்தது. ஓகே, ஓகே. பீரியட் வந்து எனக்கு இரெகுலர் பீரியட் தான், ரெகுலரா வரது கிடையாது மேம். ஓகே, எவ்வளவு காலமா இந்த தொந்தரவுகள் இருக்கு பீரியட்ஸ் இரெகுலர் ஆகிறது? அது இருக்கு மேம், நான் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகும், மென்சன்ஸ் எப்போ ஆரம்பிச்சுதோ எனக்கு அப்பில இருந்தே 1.5 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே, இப்ப வந்துட்டு நான் பாப்பா வந்து 4 இயர்ஸ் முதல் குழந்தை, ரெண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஒரு 2 மந்த்ஸ் பேக் தான் வந்து நான் காப்பர் ரிமூவ் பண்ணேன். ஓகே, ஆனாலும் பிரெக்னன்சி அப்பல இருந்து பீரியடும் வரல, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகல. ஓகே, அதான் என்ன உடம்புக்கு அப்படின்னு. வெயிட் இருக்கேன் மேம், நான் வெயிட் தான் இருக்கேன். ஹைட்டுக்கு வந்து ஒரு 10 kg எக்ஸ்ட்ரா தான் இருக்கிறேன். நானும் காப்பர்ட்டி ரிமூவ் பண்ண பிறகு ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துட்டீங்களா? இல்லைங்க மேம், பாக்கலங்க மேம். ஓகே, காப்பர்ட்டி ரிமூவ் பண்ண பிறகும் ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துக்க வேணும், ஏன்னா உள்ள கருப்பையோட சுவர் வந்து எந்த மாதிரி இருக்கு, திக்னஸ் எப்படி இருக்கு, வேற ஏதாவது சிஸ்ட் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா, இல்லை பாலிப் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. உள்ள கருப்பைக்குள்ள சுவர்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் இல்லை, வெறும் வந்து சிஸ்ட் மட்டும்தான் சினைப்பையில இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த கலைச்சி விதை இருக்கு பாத்தீங்களா, ஒரு கலைச்சி பருப்பு 5 மிளகு, அது காலையும் மாலையும் வந்து எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைத்துல வந்து முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிடுங்க. ஸோ இதை நீங்க மெயின்டைன் பண்ணாலே கொஞ்சம் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். இல்லை உள்ள பாலிப் இருக்கு, இல்லை வேறாவது சுவர்களில் பாதிப்புகள் இருக்கு, இல்லை அது எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா, அதற்கு முறையாக வந்து நம்ம சிகிச்சைகள் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து அந்த பீரியட்ஸ் ரெகுலர் ஆகும். அதாவது பீரியட்ஸ் இப்பொழுதுக்கு நீங்கள் அடுத்து கன்சீவ் ஆகுறீங்க, அதுக்காக மட்டும் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகணும் அப்படிங்கிறத மைண்டில் நம்ம வச்சுக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலே, ஒரு பெண் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவளுக்கு மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கணும். சரியாமா? ஓகே மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ஆர்ஏ ஃபேக்டர் பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகளில் ஆர்ஏ ஃபேக்டர் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் அதனால் வரக்கூடிய மிக்த பாதிப்புகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்குன்னா வேறு என்ன டெஸ்ட் எடுத்துனா அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம ஆரோக்கியமாக இருக்குமா? யூஸ்வலாக வந்து ஆர்ஏ இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி அனிமிக்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் டெஸ்ட் வந்து ஒன்று எடுத்து பார்த்துக்கணும், எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னு. ஏன்னா யூஸ்வலாக வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும், அதே மாதிரி வந்து மூச்சு வாங்குதல் மாதிரி இருக்கும்,
உடல் வந்து உஷ்ணமாகற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, எரித்ரோசைட் செரிமெண்டேஷன் ரேட், அதுவும் வந்து எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி இருந்ததுக்கு, சப்போஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னாடி எப்படி நமக்கு, ஏன்னா வலிகள் இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம முழுமையாக வந்து குணமடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம். பல விஷயங்கள் இருக்குது. நம்ம போடக்கூடிய வலி நிவாரணிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, மூளைக்கு வந்து நம்ம பெயினை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சிக்னல்ஸை மட்டும்தான் கட் பண்ணுமே தவிர வேற எந்த வகையிலையும் வந்து நமக்கு வந்து நிவாரணம் வந்து தரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி இஎஸ்ஆர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கணும். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும், ஏஎஸ்ஓ டைட்டர் வந்து பார்க்கணும். ஸோ ஏஎஸ்ஓ டைட்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு, ஸோ அதுவும் வந்து சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்ததையும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அது நெகட்டிவ் ஆகணும். இதெல்லாம் பார்த்து நம்ம முறையாக சிகிச்சை எடுத்தோன்னா அந்த முடக்குவாதத்தையும் நம்ம தடுத்துடலாம். முடக்குவாதத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், நம்ம சொன்ன மாதிரி முடக்குவாதம்னா அங்கே எலும்புகளை மட்டும் இது பண்ணாது, சில சமயம் தைராய்டை போய் வந்து ஹிட் பண்ணும், இருதயத்தை வந்து பாதிப்புக்கு உண்டாக்கும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா சொரியாசஸ், சொரியாசிஸ்க்கும் தைராய்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. தைராய்டு நோயாளிகளுக்கு வந்து வெகு சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா சருமம் வந்து பிரச்சனை அடைஞ்சு ஒரு ட்ரைனஸை வந்து கொடுக்கும். ஸோ ட்ரைனஸை கொடுத்து லேட்டர் ஸ்டேஜில் வந்து சொரியாசிஸாக வந்து டெவலப் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், பல பேருக்கு சொரியாசிஸ் இருக்கும், ஸோ சொரியாசிஸ்க்கே நம்ம வந்து டாப்பிக்கல் அப்ளிகேஷன் போட்டுட்ருப்போம், ஆனால் அவங்களுக்குரிய பிரச்சனைகள் வந்து இந்த ஏஎஸ்ஓ டைட்ரோ இல்லை மற்ற உறுப்புகளோ பாதிப்படையும், அதை வந்து சந்திக்காமல் இருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, சிகிச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கமாக இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த சிகிச்சையாக இருக்கிறப்ப தான் அதோட பலன் வந்து முழுமையாக வந்து அவர்களை சென்றடையும். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? பேர் பொற்கலை மேடம். எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? அது மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? மனச்சிக்கல் இருக்கு, நெஞ்சு நைட்ல படபடன்னு அடிச்சுக்குது, ஒரே பதட்டமா இருக்கு. அது படுத்தா எந்திரிக்கவே முடியறது இல்ல மேடம், எந்திரிக்கும்னா முடியவே மாட்டேங்குது. ஒரு வருஷமாவே இருக்கு மேடம். இப்ப பாத்தீங்கன்னா மனச்சிக்கல்லாம் ரொம்ப முடியாம இருக்கு. சரி, ஓகே. வேற எதற்காக மருந்துகள் சாப்பிடுறீங்களா? இல்ல மேடம், சாப்பிடல மேடம். சரி, ஓகே. நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து கவனிங்க. அதாவது என்ன அப்படின்னு, ஒரு மனிதனுக்கு எப்பயுமே சொல்றதுதான், காலையில எந்திரிக்கிறப்ப மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, இரவு தூங்கும் போது மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. பட் ஆனா அம்மா சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னா யூஸ்வலா அந்த மலம் வெளியே தள்ளிடணும். அது வெளியே தள்ளினாதான் அந்த உடம்புல இருக்க தேவையில்லாத அந்த வாயுக்கள் எல்லாம் வெளியே போகும். ஸோ மலம் வந்து கீழே இருகல் அடையுது அப்படின்னா அது வெளியே தள்ள முடியல. ஸோ அதற்கு தள்ளக்கூடிய ஒரு வாயு இருக்கு, அபான வாயு, அது உள்ள போக முடியாதபடி என்ன செய்யும் அப்படின்னா உடம்பு ஃபுல்லா வந்து பரிணமிச்சிடும். இது முதல்ல போய் எங்கே தங்கும் அப்படின்னா ஜாயின்ஸில் தங்கும், அதே மாதிரி முதுகெலும்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைன், ஸோ அந்த இடத்துல தான் தங்கும். தங்கிட்டு என்ன செய்யணும், ஒரு மாதிரி குத்தல் குடைச்சல் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, யூஸ்வலாக இந்த ஸ்பைன் அப்படிங்கிறது ஒரு அலைன்மெண்ட் தான், சின்ன சின்ன வேர்ட்டி பிராஸ், அதுக்கு நடுவில் டிஸ்கில் இந்த காய்ச்சல்கள் போய் அங்கே பரிணமிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹிட் பண்ணும். ஒரு பில்லர் இருக்குன்னா ஒரு பெரிய புயல் மாதிரி வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணும், அந்த இதை வந்து ஹிட் பண்ணும். ஸோ ஹிட் பண்ணுறப்ப அதோட அலைன்மெண்ட் மாறும், அந்த வரிசையை அடிக்கக்கூடியது மாறுறப்ப அவங்களுக்கு வந்து என்ன டிஸ்க் பல்ஜ் இருக்கும். ஒன்று கழுத்தில் டிஸ்க் பல்ஜ் இருக்கலாம், இல்லை இடுப்பு பகுதியில் டிஸ்க் பல்ஜ் இருக்கலாம், இல்லை லம்பார் பகுதியில், அந்த மாதிரி இடுப்பு பகுதியிலையும் டிஸ்க் பல்ஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப இவங்களுக்கும் முதுகு வலி இருக்கும். ஸோ முதுகு வலியை தொடர்ந்து இவங்களுக்கு வந்து தூக்கம் வராது. ஸோ இவங்க எல்லாமே தான், யாருக்கு தூக்கம் இல்லையோ அவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். மலச்சிக்கல் இருக்கப்ப இந்த முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். இவங்க மலச்சிக்கலையும் தூக்கத்தையும் நம்ம நார்மலாக உண்டு பண்ணிட்டோம்னாலே போதும், இந்த முதுகு வலி அப்படிங்கிற பிரச்சனை வந்து இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கம்மா, மலச்சிக்கலை சரி பண்ண என்ன வகையான மருந்துகளை விட உணவு முறைகளை நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி வாழ்வியல் முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கும். நன்றிம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நேர்கள் பல பேர் கால் பண்ணி சந்தேகத்தை விரிவாக தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை இருக்கும், பட் இருந்தாலும் நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் வந்துட்டு அவங்களோட சந்தேகமும் சரி நோயும் சரி கிளியர் ஆகும், கியூர் ஆகும். ஸோ உங்களை நேரடியாக எங்கே வந்து மீட் பண்ணலாம் மேம்?
நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை டி நகரில் இருக்கும். ஸோ அங்கே இருப்போம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா 14வது நாளும் 28வது நாளும் நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை கோயம்புத்தூரில் இருக்கும். ஸோ அங்கே மந்த்லி ட்வைஸ் வந்து கன்சல்டேஷன் வருவேன். அதே மாதிரி மதுரையிலும் நமது மருத்துவமனை இருக்குது. அங்கே ஒவ்வொரு மாதமும் வந்து 15ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் கன்சல்டேஷன் வருவேன். ஸோ அப்போ அவங்க வர்றப்ப நேரில் வந்து பார்த்துக்கலாம். முடிஞ்சதுன்னா அவங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வரும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷனுக்கு கோயம்புத்தூரும் மதுரையும் போகிறேன். ஸோ அருகாமையில் இருக்கவங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? இப்போ எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து கூப்பிட்றேங்க மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசு என்னம்மா? ஓகேம்மா. நீங்க எங்கயாவது பணி செய்றீங்களாமா? வர்க் பண்றீங்களா? இல்ல இல்ல மேடம், நான் ஹவுஸ் வைஃப் தான் மேடம். இரவுல ரொம்ப தூக்கம் வந்து கொஞ்சம் லேட் நைட்டா படுப்பீங்களா? இல்ல, தூக்கமே வராது மேடம், தூக்கமே வராது. எவ்வளவு காலமா இந்த தூக்கமின்மையால நீங்க அவதிப்பட்டிருக்கீங்க? ஒரு 10-12 வருஷமா மேடம். கண்டிப்பா யாருக்கெல்லாம் வந்து பித்தப்பையில கற்கள் இருக்கோ அவங்கள முறையா வந்து நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நைட் ஷிஃப்ட் வர்க் பண்றவங்களா இருப்பாங்க, இல்லைனா இரவு தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து பித்தப்பையில் கற்கள். ஸோ இந்த இரவு தூக்கம், அதே மாதிரி வந்து இரவு லேட் நைட் வந்து ஃபுட் எடுக்கிறவங்க, இந்த 12 மணிக்கு சாப்பாடு எடுக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பித்தப்பையில், ஏன்னா யூஸ்வலாக அது கல்லீரல் டைம், அந்த நேரத்தில் நம்ம அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து அதோட ஒர்க்கை வந்து என்ஹான்ஸ் பண்ண வைக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சாப்பாடை போட்டுட்டோ இல்லை இந்த மாதிரி தூங்காமல் இருக்கிறப்பையோ அதோட வேலைகள் வந்து கொஞ்சம் மந்த நிலை அடையும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பித்த நீரும் அந்த கொழுப்புகளும் சேர்ந்து கட்டி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கற்களை வந்து உருவாகும். இப்போ சைஸ் எவ்வளோமா இருக்கு? அவங்க இணைப்பில் ஓகே, அளவுகள் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லலை. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை கற்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வலிகள் இருக்கும், உயிர் போகிற வேதனையாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த மேல் வயிற்றில் வலி இருக்கும், சிலருக்கு வந்து ஷோல்டரில் வலி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஷோல்டர் பிளேடு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரைட் சைடு அந்த இடத்துலையும் பின்னம் பகுதியிலையும் வலிகள் வந்து இருக்கும். இதற்காக வந்து நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சிறுநீரக கற்கள் ஆட்டம், சிறுநீரக கற்கள் கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா டக்குன்னு ஈஸியாக உடஞ்சி வந்துடும். பித்தப்பை கற்கள் ஸ்லோவாக தான் கரையும். இது வந்து கரைஞ்சி எப்படி வரும் பார்த்தீங்கன்னா மோஷன் வழியாக தான் வரும். இதில் வந்து பித்த நீரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்து கொலஸ்ட்ரலோட கொழுப்போட இது கம்மியாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஈஸியாக கரைஞ்சிடும். ஆனால் கொழுப்போட அளவுகள் அதிகமாக இருந்து பித்த நீரோட அளவு கம்மியாக இருக்கப்ப அது ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் உடைய முடியாது. பட் கண்டிப்பாக வந்து என்னென்னா கொஞ்சம் ஒரு 1 இயராவது ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கும். அந்த 1 இயர் அந்த மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைந்து மோஷனோடு வரும். மோஷனோட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பித்த பை கற்கள் கரைஞ்சி வந்திருக்குன்னா நம்ம கிரீஸ் ஆயில் இதெல்லாம் எப்படி திக்காக இருக்கும், ஸோ அந்த இது மோஷனோட வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்க்க அப்சர்வ் பண்ணியிருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் அந்த மாதிரி மோஷனில் வந்தது அப்படின்னா உங்கள் ட்ரீட்மெண்ட் கரெக்டான ப்ரொசீஜரில் தான் போகுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இல்லை நான் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அந்த மாதிரி எதுவும் நடைபெறலை அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொசீஜர் வந்து நார்மலாக போகலைன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கள். பித்தப்பை கற்களுக்கு பித்தப்பையை கண்டிப்பாக ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் விஜயலட்சுமி. எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? காஞ்சிபுரத்துலேருந்து. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகேம்மா, உங்கள் வயசுமா? என் வயசு 18. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஆ சரிங்க. வணக்கம் விஜயலட்சுமி. வணக்கம் மேடம், சொல்லுங்கப்பா. எனக்கு 4 மாசமாக முதுகுவலியா வலிக்குது. விஜயலட்சுமி என்ன காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்களா? காலேஜ் செகண்ட் இயர். சரி ஓகே.
என்ன படிக்கிறீங்க? நான் பிகாம். சரி ஓகே. என்ன ஸ்கூல்ல ரொம்ப பேக்ஸ் எல்லாம் ரொம்ப புக்ஸ் நிறைய சுமந்தீங்களா முன்னாடி? முன்னாடி இல்ல, அதனால நான் கம்மியா தான் எடுத்துட்டு போவேன். ரொம்ப வலிக்குது. ஓகே. நான் இப்ப காலேஜ் போல. ஓகே. இப்ப லீவ் 4 மாசமா வலிக்குது. ஓகே. முதுகு வலினா எந்த இடத்துல வலிக்குது? கழுத்து பகுதியிலயா இல்ல மார்பு பகுதிக்கு பின்னாடி பகுதியிலயா? எந்த இடத்துல வலி இருக்குது? நடு முதுகுல இருக்காப்பா? நடு முதுகுல வலிக்குது. கழுத்து பக்கம் வலி இல்ல? கழுத்துனா இல்ல, முதுகுல தான். அந்த அந்த மார்பு பகுதிக்கு பின்னாடி பகுதியில மட்டும் இருக்கு? அதுக்கும் கீழே. அதுக்கும் கீழே. அப்ப நம்ம வயிற்று பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பின் பகுதியில இருக்கு? ஆமா மேடம். சரி ஓகே. வேற பைக்ல ரொம்ப டிராவல் பண்றீங்களா? இல்ல இல்ல மேடம், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்கா? இப்பதான் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போயிருக்கு. பீரியட்ஸ் அப்ப அந்த வலி ரொம்ப அதிகமாகுதா? ரொம்ப வலிக்குதுதான். வேற யூரின்லாம் நல்லா போகுதா? போகுது மேடம். குமட்டல் இருக்கா? கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது, அதுல இருந்து வலிக்குது ரொம்ப. ஓ, திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆயிடுச்சு மேடம். சரி ஓகே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ப்ராப்ளி இந்த ஏஜ்ல வந்து டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மிமா. பித்தப்பையில கற்கள் இருந்தாலோ இல்ல சிறுநீரக கற்கள் இருந்தாலோ அந்த மைக்ரேட்டிங் பெயின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து உணர முடியும். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேன் எடுங்க. அப்டாமினல் ஸ்கேன் எடுத்து அங்க ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கறத பாக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு தான் பண்ணும். ஆனா மோஸ்ட் ப்ராப்ளி டிஸ்க் பல்ஜோ அந்த இடத்துல கூடிய முதுகு தண்டுவட பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஸோ கர்ப்பப்பைய சம்பந்தப்பட்டோ இல்லை சினைப்பைய சம்பந்தப்பட்டோ ஏதாவது உங்களுக்கு தாமிதம் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டிருந்ததுன்னா அது அந்த முதுகு தண்டுவடத்தில் குறிப்பாக அந்த இடுப்பு பகுதியில் வந்து நீங்கள் வந்து ஃபெல் பண்ணலாம். ஸோ முதல் ஸ்கேன் எடுத்து பாருங்கப்பா. நன்றி. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? என் பேர் வாணிங்க. எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? நான் மும்பைல இருந்து பேசுறேன். ஓகேமா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக பேசுவோம், டாக்டர்கிட்ட பேசணும். நிச்சயம் பேசலாமா? உங்க வயசு என்ன? எனக்கு வயசு 45. பேசு. வணக்கம் வாணிமா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். எனக்கு ரொம்ப 2-3 வருஷமாவே முட்டு வலி இருந்துட்டு இருக்கு. ஓகே. டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தா விட்டமின் டி டேப்லெட்ஸ் சாப்பிடணும் சொல்லி கொடுத்துருக்காங்க, விட்டமின் டேப்லெட்ஸ்லாம். ஓகே. பட் இப்ப ரீசெண்டா வந்துட்டு குடிக்கால் வலி ரொம்ப இருக்குங்க. இவ்வளவு நாள் முட்டு வலி இருந்தது, இப்போ ஒரு கிட்டத்தட்ட 6 மாசமா குடிக்கால் கீழே வச்சாலே ரொம்ப வலி எடுத்துது, நடக்கவே முடியல, கஷ்டமா இருக்கு, அந்த அளவுக்கு வலி இருந்துட்டு இருக்கு. இப்ப 4 நாள் முன்னாடி ரொம்ப வலி தர முடியாம டாக்டர்கிட்ட போனேன். இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அப்புறம் பாப்பிஜன் சொல்லிட்டு ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் போட்டாங்க. அப்ப இன்ஜெக்ஷன் எங்க போட்டாங்க? மூட்ல போட்டாங்களா? இல்ல 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 பேக்ல போட்டாங்க. சரி ஓகே. பின்னாடி போட்டாங்க, அப்புறம் கார்டிஜன் ஒரு டேப்லெட் வந்துட்டு 3 கண்டினியூஸா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு விட்டமின் டேப்லெட்டும் கொடுத்தாங்க, அதுவும் 3 சாப்பிடணும்னு. ஓகே. வீக்லி ஒன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ரேஷன் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. எல்லாமே வாங்கி யூஸ் பண்றேன், பட் ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. திருப்பியும் வலி இருந்துட்டே தான் இருக்கு, அதுவும் மூட்டு வலி கூட கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கு. குடிக்கால் வலி ரொம்ப இருக்குங்க. வீக்லியே சப்பல் போட்டுதான் நடக்கிறேன், வெளியே போனாலும் நடக்க முடியல ஜாஸ்தி. வேற ஏதாவது பீரியட் சைக்கிள்ல ரெகுலரா இருக்காமா? இல்லைங்க, பீரியட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 2-3 வருஷமாவே வந்துட்டு லேட்டா வருது, அப்புறம் இப்ப கிட்டத்தட்ட 3 மாசமா வரவே இல்லை. என்னன்னு தெரியல. அதுக்கும் ஒரு டைம் டாக்டர்கிட்ட போனேன், அவங்களும் ஒரு டேப்லெட் சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எதுக்காக? பீரியட்ஸ் வர்றதுக்கா? பீரியட்ஸ் வர்றதுக்காகவா? உங்க மருத்துவர்கள் சொன்ன மாதிரி இது மெனோபாசல் சிண்ட்ரோம் தான். சோ மெனோபாஸ் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பையில ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சோ அது கிட்னிலையும் அந்த இதை தாக்கத்தை உண்டு பண்ணும். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம கால்சியத்தோட அந்த செரிமானம் மெட்டபாலிசம்லாம் சரியா இருக்காது, அது எலும்புகளில் அந்த பிரச்சனைகளை வந்து காமிக்கும். அதுதான் மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ நம்ம விட்டமின் டி நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதோ கால்சியம், ஏன்னா யூஸ்வலாக ஆர்கானிக்காக எடுக்கணும். உடம்பு என்ன தேவையோ எந்த வகையில் எடுக்கணுமோ அப்படி எடுத்தால் தான் அந்த உடம்பு ஏற்றுக்குமே தவிர, நீங்கள் வந்து
ஆர்டிஃபிஷியலாக எடுக்கிறது வேணுமா, அது பிளட் டெஸ்ட்டில் வேணுமா, அது ஏற்றி காமிக்கலாமே தவிர அதை போன்ஸ் வந்து அது ஏற்றுக்கிறது கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு க்வெஸ்டின் மார்க்கான விஷயம் தான். நான் இந்த மாதிரி ஒரு சர்டைன் ஸ்டேஜ் போட்டு போட்டு அவங்க அதை அடிக்ட் ஆன மாதிரி தான் இருக்க ஆயிடுறாங்க. எனக்கு இந்த விட்டமின் டி மாத்திரையும் இந்த கால்சியம் மாத்திரையும் போட்டால் வழிகள் இல்லைன்னா, ஆனால் கண்டிப்பாக அது ஒரு அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. வேணுமாது பிளட் லெவல்ஸில் வேணுமாது அது ஏற்றி காணும். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், மெனோபாஸ் ஆயிடுச்சான்னு நீங்கள் 1 இயர் கழிச்சு தான் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் இப்போ தான் ஒரு 3 மந்த்ஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க நீங்கள் வேணுமாதான் உங்கள் பிளட்டில் வந்து E2 லெவலை வந்து எஸ்ட்ராடியல் லெவலை வந்து செக் பண்ணி பாருங்கள். அது அளவுகளை அதிகமாக இருந்தது ஒரு சர்டைன் லெவலில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் மெனோபாஸ் ஆயிட்டீங்க அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உணவில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கேழ்வரகு கண்டிப்பாக அதிகமாக எடுத்துக்கணும். அதுக்காக கேழ்வரகை வந்து மாவரைச்சி கஞ்சி காய்ச்சி குடித்தோன்னா கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு வந்து கால்சியம் வந்து இது பண்ணாது. ஸோ உணவு முறை வந்து முறையாக எடுத்துகிட்டு உள்ள மருந்துகளும் வந்து ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த அதாவது இந்த 3 மந்த்ஸ் மெடிசன் எதுக்குன்னா வலிகள் சரியாகல, இந்த ஃபர்தராக இந்த எலும்புகள் வந்து மோசம் அடையாமல் தேய்மானம் அடையாமல் இருப்பதற்கு. அதற்கப்புறம் நீங்கள் லைஃப் லாங்காக நாங்கள் சொல்கிற லைஃப் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணாலே எந்த பிரச்சனைகளும் இருக்காதுமா. நன்றி. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், 1 ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்றைக்கு ஸ்பதி காட்டலையும் பேக் யூ ஆல்.